அமெரிக்காவில் மருத்துவம் படிக்க அற்புத வாய்ப்பு. மிக குறைந்த கல்வி கட்டணம், 90% வங்கி கடன் உண்டு. நீட் நுழைவு தேர்வு கிடையாது. கடைசி தேதி செப்டம்பர் 8. தொடர்புக்கு 9789816531, 9884546142. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2739. பிபிஇ மற்றும் வென்டிலேட்டர் தயாரிப்பில் இந்தியா தற்சார்பை அடைந்துவிட்டதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். மேலும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ள மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் வேர்ல்டு திட்டம் முன்னேற்றத்திற்கான பல பாதையை வடிவமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரோனா பாதித்தவர்களுக்கு கொரோனாவில் இருந்து மீண்டவர்கள் பிளாஸ்மா தானம் செய்ய முன்வந்தால் அவர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் உடல்நிலை சீராக உள்ளது எனவும், செயற்கை சுவாச உதவியுடன் ICU-வில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு கண்காணித்து வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் EPS உடன் அமைச்சர்கள் இருமுறை நடத்திய ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பின்னர் இருவரும் இணைந்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் தனிப்பட்ட கருத்துக்களை கூறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். கருத்து பரிமாற்றம் செய்வதன் மூலம் எதையும் சாதிக்கப் போவதில்லை. அரசின் சாதனை திட்டங்களை எடுத்துச் சொல்லுங்கள் என நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். கட்சியின் கொள்கை முடிவு, கூட்டணி நிலைப்பாடுகளை தலைமை விரிவாக ஆலோசித்து தொண்டர்களின் மன உணர்வை எதிரொலிக்கும் வகையில் முடிவு எடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். கொரோனா பிரச்சினை காரணமாக கிரிக்கெட் டெஸ்ட் தொடர் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டும் இந்தியாவில் போட்டிகள் நடைபெற வாய்ப்பு இல்லாமல் போனால் அந்த தொடரை தங்கள் நாட்டில் நடத்தி கொள்ளுமாறு இலங்கை கிரிக்கெட் வாரியம் விருப்பம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே IPL கிரிக்கெட் தொடரை இலங்கையில் நடத்துவதற்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இப்போது மீண்டும் இத்தகைய வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது. மேலும் பொது முடக்கம் நீக்கப்பட்டு கடந்த வாரம் அங்கு பள்ளிகளும் திறக்கப்பட்டுவிட்டன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அமைக்கப்பட்டுள்ள 37 அடி உயரம் கொண்ட பாரத மாதா வெண்கல சிலையை அந்த மாநில முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான சிவராஜ் சிங் சௌஹான் இன்று திறந்து வைத்தார். போபாலில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடமான சௌரியாவில் தாமரை மீது கையில் தேசிய கொடியுடன் நிற்பது போல பாரத மாதா சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸை விட தனக்கு அதிக இந்தியர்களின் ஆதரவு இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நியூஜெர்சியில் உள்ள பெட்மின்ஸ்டர் கிளப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய டிரம்ப், ஜோ பிடன் அதிபரானால் அமெரிக்காவின் அனைத்து காவல்துறைகளையும் நெருக்கும் வகையிலான சட்டத்தை இயற்றுவார் என்றும், கமலா ஹாரிஸ் அவரை விட மோசமானவர் என்றும் கூறினார். தலைநகர் டெல்லியில் 2 மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது நிலைமை சீராக இருப்பதாக முதலமைச்சர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதற்கு வீட்டில் தனிமைப்படுத்துவது ஒரு முக்கிய காரணம் என கூறியுள்ளார். உதாரணத்திற்கு, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 10,000 பேரில் 1,000 பேர் மட்டுமே கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், அவர்கள் மட்டுமே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும், அதனால் 9,000 மருத்துவ படுக்கைகள் மிச்சப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல கிராமங்களில் செயல்படுத்தினால் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளார். அரும்பாக்கத்தில் கணவனை பிரிந்து பெற்றோருடன் வாழ்ந்து வந்த பெண்ணிடம் ஆபாசமாக பேசி அவரது வாட்ஸ்அப்புக்கு ஆபாச படங்களை தொடர்ந்து அனுப்பி தொந்தரவு கொடுத்துள்ளார் ஒருவர். முகம் தெரியாத அவரை பிடிக்க திட்டமிட்டு வீட்டுக்கு அழைத்துள்ளார். உற்சாக வெள்ளத்தில் ஓடோடி வந்த அவரை கட்டை மற்றும் கம்புடன் அடித்து துவைத்து பிறகு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் குடும்பத்தினர். ஆன்லைன் பொருள் டெலிவரி பாயாக வேலை செய்வதாகவும், பெண்கள் எண்கள் கிடைத்தால் இப்படி செய்வது தமக்கு வழக்கம் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 3,32,105 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 5,860 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 54,213 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,72,252 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 127 பேர் உட்பட
5,641 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் மொத்தம் 25,26,192 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 65,002 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 668,220 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,08,9,936 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 996 பேர் உட்பட 49,036 பேர் உயிரிழந்துள்ளனர்.